இன்றைக்கி வந்து பிள்ளை சவுர்த்திக்கு ஏற்ற கொழுக்கட்டை செய்யலாங்க. அதுக்கு இந்த மாவு பினஞ்சி வச்சுருக்குறோங்க. இப்போ கருவேப்பிலை, மிளகாய், கருவேண்ட பருப்பு, தேங்காய் பூ, வெங்காயம், பச்சை கடலப்பருப்பு இதெல்லாம் தாளித்து இந்த மாவில் கொட்டிக்கலாங்க. வச்சுட்டோங்க, எண்ணெய் விடலாம். இப்போ வந்து கருவேண்ட பருப்பு, கருவேண்ட பருப்பு போட்டோங்க. இப்போ கருவேப்பிலையும் மிளகாயும் போடலாங்க. வெங்காயம் போட்டுடலாங்க. பச்சை கடலப்பருப்பு போடுறோங்க. உச்ச கடலப்பருப்புங்க. தேங்காய் பூ போட்டுடலாங்க. ஏற்கனவே கொழக்கட்டை மாவில் உப்பு போட்டிருக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த இதை எல்லாத்தையும் வணக்கிட்டுலங்க. இதை பார்க்கவே பாருங்களேன், கலர்ஃபுல்லாகவும் நல்ல மணமாகவும் இருக்குது. இந்த மாவில் கொட்டிக்கலாங்க. இந்த ஆறினோடனே பிசைஞ்சு கொழக்கட்டை போட்டுடலாங்க. இதை நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. ஆறிடுச்சு, இதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ வந்து இந்த இப்படி இப்படி கொழக்கட்டைம்பாங்க. இப்படி இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வேக வச்சிடலாங்க. கொழக்கட்டையை வந்து வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போ இட்லி செட்டில் வச்சுருக்குறோங்க. கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க, எடுத்துடலாங்க. சார குடி கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே வாங்க, எவ்வளோ சார் சாஃப்டாக இருக்குங்க. இதில் வந்து எல்லாமே நம்ம போட்டிருக்குறோம். தேங்காய் பூ, மிளகாய், வெங்காயம், பச்சை கடலப்பருப்பு. அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காரத்துக்கு மிளகாயும் கிள்ளி போட்டிருக்குறோங்க. அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி, இந்த சகோதரிக்கு எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆவணி மாதம் வந்துட்டாலே இந்த கொழக்கட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். பிள்ளையாரப்பாவை ஞாபகத்துக்கு வரும், ஆவணி மாதம் பிறந்துட்டாலே. ஆனால் நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு உங்கள் சகோதரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. சகோதரி சகோதரிக்கு ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.